ஹே கைஸ் வெல்கம் டு நியூ பிரைடர். இன்னைக்கு நியூ பிரைடர் தமிழா நம்ம இந்த எலக்ட்ரா புல்லட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த எலக்ட்ரா புல்லட் பத்தி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு புல்லட் தான் அப்படின்னே சொல்லலாம். எலக்ட்ரான்றதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் வருது. ஸோ அவ்வளோதான் இதுக்கும் ஒரு புல்லட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு. மற்றபடி வந்து புல்லட்டுக்கும் இதுக்கும் வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டில் இப்போதைக்கு நீங்கள் ஒரு பேசிக் ப்ரைஸில் ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 180,000 அந்த அரௌண்டிங்கில் தான் வருது. ஸோ வந்து இது ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஆரி அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 346cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 20 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 28 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து டார்க் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு என்ஜாயபிளான மோட்டர் சைக்கிளாக இருக்கும் சிட்டிக்குள்ளே. ஸோ வந்து ஏன் சிட்டிக்குள்ளான்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா இது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஹைவேஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. ப்ளஸ் வைப்ரேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கிளாசிக்கோட ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இதுவும் புது ஜென்ரேஷன் கிளாசிக் இன்னுமே வரலை. இருந்தாலும் இந்த வண்டி இப்போதைக்கு வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இருக்கல. ராயல் என்ஃபீல்டில் அதிகமான வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற வண்டியில் இதுவும் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்றத வந்து எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனால் இந்த வண்டியில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி தான் சூப்பராக ஒரு மெட்டல் ஃபினிஷ் தான். அவ்வளோ ஒரு மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமாக மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பிளாஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. அவ்வளோ வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு ஒரு பழைய புல்லட்டை பார்க்குற ஒரு ஃபீல் வந்து இதில் கொடுக்குது. அது ஒரு மெயினான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இதுவும் இல்லாமல் நீங்கள் புல்லட் எடுத்தீங்கன்னா இந்த பேட்சிங் கூட உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து அந்த பேட்சிங்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லவ்வருக்கு வந்து ஒரு ரொம்பவே ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதுபோக ஃப்ரண்ட் டயர் செக்ஷன் பேக் டயர் செக்ஷன் பார்க்குறதுக்கு வந்து இதில் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஒரு ஸ்போக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் ஒரு பெரிய டயர்ஸ்னு சொல்லவும் முடியாது. ரொம்பவே ஒரு மெலிசான டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த வண்டியை வந்து ஹைவேஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கே தெரியும் ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு பெரிய டயர்ஸாக இருக்காது. இது பார்க்குறதுக்கு இந்த வண்டியோட சைஸை பார்க்கும்போது இந்த டயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சிங்கிள் சேனல் எஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் என்னை பொறுத்தளவுக்கு. இந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து இன்னுமே அந்த ஸ்கிட்டிங் இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்கிட்டிங் இஷ்யூ இருக்க வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் வந்து பிரேக்கிங் வந்து இன்னுமே ஒரு குறையாக தான் இருக்கும். மேபி அடுத்த ஜென்ரேஷன் ஜே சீரீஸில் இதே புல்லட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை மாற்றுவாங்க. பட் இன்னும் அதை மாற்றலை அப்படின்றது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பேசிக், ரொம்ப பேசிக்கு. இது வந்து கிளாசிக் அளவு கூட நீங்கள் சொல்ல முடியாது. ரொம்ப பேசிக்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஆம்ப் மீட்டர்ஸ் கூட அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஃபிகர் வந்து கொடுக்கல. அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த புல்லட்டில் வந்து கிக் ஸ்டார்ட் வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ராலையும் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். ஸோ அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சீட் குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. பட் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளான சீட் தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டே கிடையாது. ஒரு மாதிரி குஷனிங்லாம் வந்து இருக்குது. என்ன தான் குஷனிங் இருந்தாலும் இது வந்து அந்தளவுக்கு எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகலை. பின்னாடி உட்காரவங்களுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ரூம் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஃபீல் ஆகுது. ஸோ வந்து அதனால் அவங்களுக்கும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா லைட்டிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே பேசிக், எல்லாமே ஹாலஜன்ஸு. ஸ்டைலுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து நிறையா விஷயம் இருக்குது. ஓல்டு லுக்கு ப்ளஸ் இந்த பில்ட் குவாலிட்டி இதுக்கெல்லாம் வாங்கலாம். பட் வந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வைஸாக போயிட்டீங்க இல்லைன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக போயிட்டீங்கன்னா இந்த வண்டி வாங்க முடியாது. ஸோ இந்த வண்டி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி மேலே பேஷன் இருக்கணும், ஒரு ராயல் என்ஃபீல்டர் கிரேஸ் இருக்கணும், அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். இதோட வைப்ரேஷன்ஸ் தான் தாங்கணும். முக்கியமாக இது வைப்ரேஷன் நீங்கள் நியூட்ரல்லேருந்து சும்மா நின்றுட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பே ஃபுல்லாக வைப்ரேட் ஆகும். அந்தளவுக்கு இதில் வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா இந்த வண்டியோட ஒரு டைஹார்ட் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு செம்ம ஒர்த்தான ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ப்ரைசிங் ப்ரைசிங் தான் வந்து இதோட ரொம்ப 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 பெரிய அட்வான்டேஜ். 180,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரைசிங் வந்து இந்த வண்டியை வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு ஃபேனாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்து வந்து ரைட் ரிவ்யூ பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வண்டியை டெஸ்ட் எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் கண்டிப்பாக ஆடியோ சரியிருந்திருக்காது, அது எங்களுக்கு தெரியும். ஸோ அதை நாங்கள் வந்து ரொம்பவே லேட்டாக ரியலைஸ் பண்ணதுனால எங்களால் திருப்பி ஷூட் பண்ண முடில. அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மேனேஜ் பண்ணி அந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்தோம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோவில் வந்து நாங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஓரளவுக்கு இன்னுமே பெட்டரான வீடியோஸ் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இதுக்கப்புறம் ஆடியோவில் வந்து எந்த இஷ்யூவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த வண்டியை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வண்டியை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு பெரிய 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 பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக எக்கச்சக்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. என்ன ப்ரோ பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எனக்கு புரியுது. ஸோ பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அதை நான் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சைட் பார்ப்போம். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது இந்த வண்டியில். ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நான் டயர் சைஸை வந்து ரொம்பவே பெரிய குறையாக சொல்லுவேன். டயர் சைஸ் ஒன்றும் சொல்லிக்கிற அளவு கூட இல்லை, ரொம்ப சின்னதாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஏதோ ஸ்ப்ளெண்டர் டயர் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு புல்லட்டில் ஸ்ப்ளெண்டர் டயரை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது கண்டிப்பாக. இது வந்து பார்க்குறதுக்குன்ற மாதிரி நினச்சிக்காதீங்க, நான் என்ன யாரு பார்க்குறதுக்கு அப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. கன்ஃபார்மாக பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு அடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் சிட்டியில் கண்டிப்பாக இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும். லோ செக்ஷன் டயர்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் வந்து டேக்கிள் பண்ணி புல் பண்ணிவிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங். பிரேக்கிங் வந்து நான் மீட்டியரில் பார்த்தனால சொல்கிறேன், அதில் இருந்துட்டு நான் வந்து கம்பேர் பண்ணுறதுனால இது கொஞ்சம் எனக்கு ரொம்பவே மோசமாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அது ஒரு இஷ்யூ. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் ஒரு ராயல் என்ஃபீல்டில் இருக்க எக்கச்சக்கமான இஷ்யூஸ் இருக்குது. வைப்ரேஷன்ஸு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்ல அந்த மாதிரி எக்கச்சக்கமான இஷ்யூஸ் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும், நான் அதை சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. ஸோ இதெல்லாம் வந்து மெயினான ஒரு நெகட்டிவ்ஸ். பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு செம பாசிட்டிவ் இருக்குது. இது வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு, அதுவும் ஓல்டு ஒரு வண்டி. ஸோ வந்து அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பழைய புல்லட் எடுக்கிறதுக்கு பதில் இந்த வண்டி எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ராயல் என்ஃபீல்ட் ஃபேன்ஸுக்கு ஒரு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஓரளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான பைக் எடுத்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இந்த பைக் கொடுக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம். ஸோ கொஞ்சம் நல்ல ரெட்ரோ லுக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் வந்து இன்னுமே உங்களுக்கு பழைய புல்லட்டை கம்பேர் பண்ணும்போது இன்னும் பெட்டராக நான் இங்கே பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. இதை விட ஏதாச்சும் பாசிட்டிவ்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் இந்த வண்டியில் பாசிட்டிவ்ஸ்ன்ற சொல்கிற போனால் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட் ரிவ்யூ முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியை பற்றி சொல்கிறதுக்கு இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இன்னும் அப்டேட் வந்தோடனே இன்னும் எக்கச்சக்கமான விஷயத்தை இந்த வண்டியை பற்றி பேச வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ வந்து இன்னொரு ஸ்பெஷலான வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் ரைட் சேஃப், ஸ்டே டியூன், பை.